வணக்கம் நண்பர்களே. இரவு நேரத்தில் சாலையோரத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் தன்னோட போலீஸ் ஜீப்பை நிப்பாட்டிட்டு 12 வயசு பையன் ஒருத்தனை ஏடிஎம் வாசலில் வச்சு விசாரிச்சுட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அந்த பையனை வந்து விசாரிச்சுட்டு இருந்திருக்காரு. அந்த வழியில் போகிற வரவங்க எல்லாருமே பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. பையன் என்ன தப்பு பண்ணான்னு தெரியல, அதுவும் ஏடிஎம் வாசலில் வச்சு இவ்வளோ நேரமாக விசாரிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்படியே ஒருத்தர் வந்து அந்த வழியாக பார்த்துட்டு போயிருக்காரு. திரும்பி அவர் வரும்போது வரையே இந்த ஆஃபீஸர் வந்து அந்த பையன்கிட்ட கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து சொல்லிட்டு இருந்திருக்கான். இப்படியே 1.5 மணி நேரமாக தொடர்ந்துட்டுருக்கு. அவரால் பொறுமை தாங்க முடியல. வந்து, சார் என்ன சார் 1.5 மணி நேரமாக விசாரிச்சுட்ருக்கீங்க, பையன் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான்னா சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கும் போது தான் அங்கே நடந்தது என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வந்திருக்கு. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரோட பெயர் வந்து ராஜு, அந்த பையன் பெயர் வந்து சதீஷ். சதீஷ்க்கு வந்து அங்கே மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்தூர் அப்படிங்கிற பகுதி தான். அந்த பகுதியில் லாக்டவுன் அப்படிங்கிறதுனால யாருமே வெளியே வரல வீட்டை விட்டு. ஆனால் இந்த பையன் வந்து என்ன பண்ணிட்டான்னு சொன்னோம்னா, இந்த போலீஸ் ஜீப் வர்ற இடத்துலலாம் இந்த தெருவில் வந்து பார்க்கறது, மறுபடியும் அந்த தெருவில் வந்து பார்க்கறது, போலீஸ் ஜீப் வந்தாலே வெளியே வெளியே ஓடி வந்து பார்த்துட்டு இருந்திருக்கான். அந்த பையன் வர்றதை அடிக்கடி நோட் பண்ண அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த பையன்கிட்ட கேட்டிருக்காரு, என்ன தம்பி நானும் இந்த வழியாக போகும்போது வரும்போதெல்லாம் உன்னை பார்த்துட்ருக்கேன், போலீஸ் ஜீப் வரும்போதெல்லாம் நீ ஓடி ஓடி வந்து பார்க்குற, என்னடா விஷயம் எதுவும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கேன், இல்லை சார் இந்த லாக்டவுன் டைமில் எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருக்காங்க, கடையெல்லாம் பூட்டியிருக்கு, ஆனால் நீங்கள் மட்டும் வந்து எவ்வளோ ஹாப்பியாக மக்களுக்காக வேலை செஞ்சிட்ருக்கீங்க, எனக்கும் உங்களை மாதிரி பெரிய போலீஸ் ஆகணும்னு ஆசையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். அதனால் என்ன நல்லா படித்தா போலீஸ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ தான் ஸ்கூலே ஓப்பனில் இல்லையே சார், அப்புறம் எப்படி நான் படிக்க முடியும், அப்படியும் எங்கள் ஸ்கூல்லலாம் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாங்க, அதுக்கு வந்து செல்ஃபோன் இருக்கணும், செல்ஃபோனில் வந்துட்டு பணம் போட்டிருக்கணும், அப்போ தான் வந்துட்டு நெட்டெலாம் ஓப்பன் ஆகும் எடுக்க முடியும், எங்கள் வீட்டில் தான் செல்ஃபோனும் கிடையாது, ரீசார்ஜ் பண்ண பணமும் கிடையாது, ஏன்னா எங்கள் அப்பா வந்து ரோட்டோரத்தில் ஒரு இட்லி கடை தான் போட்டு வித்துட்டுருக்காரு, இப்போ லாக்டவுனுங்கிறதுனால அதுவும் பண்ணுறதில்லை சார், எங்கள் வீட்டில் சாப்பாடுறதே நாங்கள் 2 நேரம் தான் சாப்பிட முடியும், எப்படி சார் நாங்கள் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். உடனே அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு, ஓ அப்படியா, சரி நான் உனக்கு டியூஷன் எடுக்கிறேன், நீ என்ன பண்ணுன்னு சொன்னால் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்களாம் புக்ஸ் வாங்கியிருப்பாங்களே அவங்கக்கிட்ட உள்ள புக்ஸை வந்துட்டு நீ வந்து வாங்கிட்டு வா, 1 மணி நேரம் கடனாக கேட்டு வாங்கிட்டு வா, படித்து முடித்தவொடனே திருப்பி கொடுத்துடலாம், ஆனால் போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டு போகணும், புரியுதா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க சார் நான் என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவரோட டியூட்டி முடிஞ்ச உடனே ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது டெய்லி 1 ஹவர் இல்லாட்டி 2 ஹவர்ஸ் வந்து டைம் ஒதுக்கி இந்த பையனுக்கு வந்துட்டு ஏடிஎம் வாசல்லனா நல்லா வெளிச்சம் இருக்கும், அதனால அங்கே வச்சு கிளாஸ் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் ஏடிஎம்மில் கூட்டம் அதிகமாக இருந்தது அங்கே இருக்க முடியலன்னா இந்த தெருவோரங்களில் இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் கம்பரத்துக்கு கீழே வந்து வச்சு கிளாஸ் எடுத்துட்டுருக்காரு. இந்த மாதிரி எடுத்துட்டுருக்காராம். அவர் வந்து இதை சொல்லவும் அந்த ஆஃபீஸருக்கு வந்து ரொம்ப இந்த விஷயத்தை கேட்டுட்டு இருந்த நபருக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாக போயிடுச்சு. என்ன சார் இந்த காலத்தில் போலீஸ்னால் வந்துட்டு எல்லாத்தையும் அரட்டுவாங்க மிரட்டுவாங்க, என்னென்னமோ மக்களுக்கு வந்து எதிரி மாதிரி தான் ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு வந்து நாங்கள் வந்து நினச்சிட்ருக்கோம், நல்ல போலீஸ்காரங்களும் இருக்க தான் செய்கிறாங்க, ஆனால் உங்களை மாதிரி நல்ல உள்ள படித்தவங்களும் நான் பார்க்கவே இல்லை சார், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு, நான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த எல்லா ஊர்லேயுமே நான் இந்த மாதிரி தான், ஏதாவது கஷ்டப்பட்ட பசங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் டியூஷன் எடுப்பேன், என்னோடய வீட்டில் வச்சு கூட நான் எடுத்திருக்கேன், அதில் இன்றைக்கி எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போலீஸாக கூட ஆயிருக்கிறாங்க, இதில் எனக்கு ஒரு மன திருப்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயத்தை அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து கேட்ட நபர் வந்து வீடியோவாக எடுத்து சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோ இன்றைக்கி செம ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக போலீஸ்காரங்கன்னா ரொம்ப கராராக இருப்பாங்க, மக்கள் வந்து பயந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது மாதிரி நல்ல போலீஸ்காரர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. கண்டிப்பாக இந்த காவலரை நீங்கள் பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.